ஹாய் கைஸ், இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா தேட் T20 மேட்ச் ஹல்கர் கிரிக்கெட் ஸ்டேடியம் இண்டோரில் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்க்கான அனலிசிஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த பிச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருந்திருக்கு. பேட்ஸ்மென்ஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படிங்கிறது 160 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்திருக்கு. இதை விட அதிகமான ஸ்கோர் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்தியாவோட ஹையஸ்ட் T20 ஸ்கோர் அதுவும் வந்து இந்த பிச்சில் தான் வந்து வந்திருக்கு. 260 ரன் அகெயின்ஸ்ட் வந்து ஸ்ரீலங்காவுக்கு அகெயின்ஸ்டாக அடித்த அந்த ஒரு மேட்சும் இங்கே தான் வந்து நடந்தது. ஸோ ஓவரால் ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் விக்கெட் தான் கிடச்சிருக்கு. பெரிய லெவலில் அசிஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் வந்து விக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டு பேருக்கும் ஓரளவுக்கு வந்து ஈக்குவலாக தான் கிடச்சிருக்கு. அதனால் ரெண்டு பேருக்குமே ஒரு சைடு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போங்க. மோஸ்ட்லி பேட்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு நல்ல மூவாக இருக்கும் இந்த விக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்தியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலி அண்டு கேஎல் ராகுல் ரெண்டு பேருக்கும் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி சீரீஸ் வின் பண்ணியாச்சு அப்படிங்கிறதுனால மித்த பிளேயர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே இல்லாதனால ரோஹித் சர்மாவோட ரிஷப் பந்த் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சூரியகுமார் யாதவ் வெஸ்ட் இண்டீஸ் அகெயின்ஸ்டாக ஒரு சில சீரீஸில் ஒரு சில மேட்சஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் ஸோ அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார். ரிஷப் பந்துக்கு தான் இன்னும் அந்தளவுக்கு கேம் டைம் கிடைக்கல. அதனால் வந்து அவரை வந்து மேலே ப்ரமோட் பண்ணி அனுப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரிஷப் பந்த் ஓப்பனராக பெரிய லெவலில் நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா கூட டெஸ்ட் அண்டு ஓடிஐஸில் வந்து நிறையா ரன்ஸ் வந்து அவர் வந்து அடித்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் கொஞ்சம் டைம் எடுத்து ஆட முடியும். ஸோ ஓப்பனராக வரும்பொழுது கொஞ்சம் டைம் எடுத்து ஆடினார்னா ஓரளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடியும் இங்கிலாந்து சீரீஸ்லலாம் ஓப்பனராக வந்து அவரை அனுப்புனாங்க, பட் பெரிய ஸ்கோர் வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஓவராலாக T20ஸில் ரீசெண்ட் டைமில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டும் போராக இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. அண்டு ஸ்ரேயஸ் ஐயர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் வந்து சின்ன வீக்னஸ் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. ஸ்பின்னர்ஸை கம்ஃபர்டபுளாக டேக் ஆன் பண்ணுவார், அதில் டவுட்டே கிடையாது. ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்ல ஃபேஸில் போடும்பொழுது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு, அது மட்டும்தான் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. மற்றபடி வந்து அவரும் வந்து குயிக்காக ரன்ஸ் அடித்து கொடுக்க முடியக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ ரெண்டு பிளேயர் வந்து வெளில போயிருக்காங்க. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும்தான் ஒரு இன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேறு பெரிய அளவில் பேட்ஸ்மென்ஸ் யாரும் கிடையாது இந்த ஸ்குவாடில். அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலரோட ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா செகலை பொறுத்த வரைக்கும் T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் இருக்கார். ஸோ அவருக்கு இந்த சீரீஸில் பெருசாக அவர் மேட்சஸை ஆடலை. ஸோ அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குமா, அல்லது சபாஸ் அகமது ஹார்திக் பாண்டியாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே கொண்டு வந்தாங்க, அவர் நாளைக்கு டெபியூ பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். செகல் பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீமோட மெயின் ஸ்பின்னர், லீடிங் ஸ்பின்னர் வந்து அவர் தான். என்ன தான் அக்ஷர் பட்டேல் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாலும் ரீசெண்ட் டைமில் செகல் தான் வந்து மோஸ்ட்லி வந்து மெயின் ஸ்பின்னராக இருப்பார் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு கேம் டைம் வேணும் அப்படிங்கிறதுனால அவரை கன்சிடர் பண்ணுறாங்களா, இல்லைனா ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி மேட்ச் அப்படிங்கிறதுனால சபாஷ் அகமது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு பேர் ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. குறிப்பாக ஸ்ரேயஸ் கண்டிப்பாக இருப்பார், ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வேணும் அப்படிங்கிறதுனால செகலா அல்லது சபாஷ் அகமதுக்கு போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் போலர் மோஸ்ட்லி ஹர்ஷதீப் சிங் இல்லாட்டி தீபக் சகரை கூட ட்ராப் பண்ணிட்டு ஈவன் ஹர்ஷல் பட்டேல் ஏதாவது ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிட்டு கூட மித்த ஏதாவது ஃபாஸ்ட் போலர் சிராஜ் உமேஷ் யாதவ் அந்த மாதிரி பிளேயருக்கு கூட வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிறதும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சவுத் ஆஃப்ரிக்கன் டீமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் இருக்கும், பட் நிறைய பிளேயர்ஸும் வெளியில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரை உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்குமே இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி மேட்ச் தான். ரூசோ ரெண்டு மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு, டெம்பா பௌமா ரெண்டு மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஸோ கேப்டன் கண்டிப்பாக ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம், பட் ரூசோ பவுலர்ஸில் மேபி ஒரு சில சேஞ்சஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் எந்த சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. மேபி ஏதாவது நல்ல பிளேயர்ஸ் ஆடினாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதை வந்து டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல்லையும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியல் பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷப் பந்தை ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொன்ன ரீசன் தான். ஸோ இவருக்கு வந்து கொஞ்சம் T20ஸில் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கார் ரீசன்ட் டைமில். ஓடிஸ் அண்டு டெஸ்ட் மேட்சஸில் கம்ஃபர்டபுளாக பெரிய இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு, குறிப்பாக வந்து ஓவர்சீஸ் மேட்சஸ் ஆடும் பொழுது, ஓவர்சீஸ் சீரீஸ் ஆடும் பொழுது. பட் இங்கே T20ஸில் வந்து இந்தியன் கண்டிஷன்லேயே கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. குறிப்பாக கேசவ் மகாராஜ் மாதிரி ஒரு பவுலருக்கு வந்து நிறைய முறை அவுட் ஆனதெல்லாம் நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோம். ஏன்னா லாஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் வந்து ரிஷப் பந்த் தான் கேப்டன் பண்ணார்.
ஸோ நிறைய முறை வந்து அவருக்கு அவுட் ஆனார், பெரிய அளவில் அவரால் ஸ்கோர் பண்ண முடியலை. ஸ்ரேயஸரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு, ஸ்பின்னர்ஸை வந்து நிறைய ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். லுங்கிங்கிடி, ஸோ ஓவரால் லாஸ்ட் மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபாஸ்ட் போலர்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க, ஈவன் இந்தியன் சீமர்ஸுமே கொஞ்சம் கஷ்டம்தான் பட்டாங்க. நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டாக இருந்தது. லுங்கிங்கிடி பொறுத்த வரைக்கும் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காரு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்மெட்டில் நிறைய வேரி பண்ணி போடுவார், ஓரளவுக்கு விக்கெட்ஸ் கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிக்கு கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குது, இவருடைய பர்சன்டேஜ் செலெக்ஷன் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக அவங்க டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான். சூரியகுமார் யாதவ் டிஃபால்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவர் வந்து என்ன தான் கொஞ்சம் கீழே பேட்டிங் வந்தாலும் ஸோ ஒரு 20-25 பால் மினிமம் ஒரு மேக்ஸிமம் அவ்வளோ ஆடினாலே வந்து அவரோட பிக்குக்கான வேல்யூ ப்ரூவ் பண்ணிடுறாரு, அண்ட் ரீசெண்ட் டைமில் செம ஃபார்மில் இருக்கார். குயின்டிகாக் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 60+ ரன்ஸ் வந்து அடித்தார், பட் யூஸ்வல் குயின்டிகாக் இன்னிங்ஸ் கிடையாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டார், பட் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. ஆல்ரெடி நம்ம நிறைய முறை இவரை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்குது, குயிக்காக ரன்ஸ் அடித்து கொடுப்பார், பட் அட் த சேம் டைம் வந்து ஏர்லியாக ஈஸியாக விக்கெட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் டிகாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறதுனால கூடுதல் ஒரு அட்வான்டேஜ். ஸோ அந்த வகையில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டனாக விக்கெட் கீப்பர் ப்ளஸ் ஓப்பனர் அப்படிங்கிற பொழுது தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃபரன்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரோஹித் சர்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் இந்த இந்தூர் பிச் வந்து ஓரளவுக்கு வந்து அவருடைய ஃபேவரட் பிச்சாக இருந்திருக்கு. ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டாக ஒரு சரியான ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடுவார் T20ல், ஞாபகம் இருந்தது அப்படின்னா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 43 பாலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 116 ரன் சம்திங் வந்து அடிப்பார், ஒரு நல்ல ஒரு ஃபேவரட் பிச்சாக இருந்திருக்கு கண்டிப்பாக. ரீசன்ட் டைமில் ரோஹித் சர்மாட்ட இருந்தால் அந்த மாதிரி ஒரு பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஸோ அகைன் அவருக்கு ஒரு ஃபேவரட் ட்ராக்ல ஆடும் பொழுது மேபி அந்த மாதிரி ஒரு பெரிய இன்னிங்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ மெனா அவர் வந்து கிராண்ட் லீக் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேப்டன் வைஸ் கேப்டனாக. ஏடன் மார்க்ரம், ஸோ ரெண்டு மேட்சுமே நல்லா ஸ்டார்ட் பண்ண விதம் ரொம்ப பிரமாதமாக இருந்து பெரிய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலை அப்படின்னாலும் கம்ஃபர்டபுளாக பேட்டிங் ஆடிருக்கார் ரெண்டு மேட்ச்மே. சவுத் ஆஃப்ரிக்கன் மற்ற பேட்ஸ்மென்ஸ் எல்லாமே கஷ்டப்படும் பொழுது இவர் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அண்டு 6th பவுலிங் ஆப்ஷனும் இவர் தான். லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் போட்டார், ஏன்னா பெரிய அளவில் லெஃப்ட் ஹேண்டர் இல்லை அப்படிங்கிறதுனால. இந்த மேட்ச் வந்து ரிஷப் பந்த் ஓப்பன் பண்ணுறதுனால பவர் பிளேயில் கூட ஓவர் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் இவரை பவர் பிளேயில், ஸோ அது கூட நம்ம ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் வந்து குயின்டன் டிகாக் என்னுடைய டீமில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது டிஃபால்ட் பிக்கு. பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, டேவிட் மில்லர், சூரியகுமார் யாதவ், கோலி அண்டு ராகுல் இல்லாததுனால டேவிட் மில்லர் கீழே பேட்டிங் ஆட வந்தாலும் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. மற்ற பேட்ஸ்மேன் பெரிசா போகிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக தான் தோணுது, அதனால் வந்து நான் வந்து டேவிட் மில்லர் சைடே போகிறேன். ஏன்னா ரூசோலாம் வந்து அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. ரூசோவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்மில் இருந்தார் இந்தியா சீரீஸ் வர்றதுக்கு முன்னாடி, பட் இங்கே வந்து ரெண்டு மேட்ச்மே டக்கில் வந்து அவுட் ஆகிருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங் அகேன்ஸ்டாகவே அவுட் ஆகிருக்கார் அப்படிங்கிறதுனால நான் அவரை பெருசாக கன்சிடர் பண்ணலை. ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் மெய்டன் மார்க்ரம் அண்ட் அக்ஷர் பட்டேல் ரெண்டு பேருக்கும் வந்து நான் போயிருக்கேன். ரெண்டு பேரும் ஒரு நல்ல டீசன்ட் பிக், சேஃபஸ்ட் பிக்காக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்கேன். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ககீஸ்வர் ரபாடா, லுங்கி இங்கிடி, தீபக் சகர், ஹர்ஷ்தீப் சிங் அப்படிங்கிற மாதிரி நான் போயிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பவுலர் ட்ராப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு கேசவ் மகாராஜ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக வந்து விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அண்டு ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மேலே இருக்கு, மேலே டாப் ஆர்டரில் ஆடுற லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னா ரிஷப் பந்த் இருக்காரு, அவருக்கு அகேன்ஸ்டாகவும் நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காரு. ஸோ கேசவ் மகாராஜ் வந்து ஒரு ஹேண்டி பேட்ஸ்மேனும் கூட, கண்டிப்பாக அவரை கூட நீங்கள் உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 11th பிக்கு மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரிஷப் பந்த்துக்கு போயிருக்கேன், காரணம் ஓப்பன் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரே ரீசன், அண்ட் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணார் அப்படிங்கிறதுனால. ஸோ உங்களுக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு எக்ஸ்ட்ரா பவுலரோட போகிறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணி போகலாம். நான் ரிஷப் பந்த் ஆகட்டும், ஸ்ரேயஸ் ஐயர் ஆகட்டும், சின்ன சின்ன நான் ஆல்ரெடி சொன்ன அந்த வீக்னஸஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் நீங்கள் அது உங்களுக்கு பெருசாக தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு மற்ற பிளேயருக்கு போகிறது ஒரு நல்ல மூவாக இருக்கும். இந்த டீமில் என்னுடைய கேப்டன் வந்து சூரியகுமார் யாதவ், வைஸ் கேப்டன் வந்து நான் குயின்டிகாக்கு போகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஆடுவாங்களா அப்படிங்கிறதுல மோஸ்ட்லி சூரியகுமார் யாதவுக்கு நிறைய டைம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன், அதனால் வந்து நான் வந்து சூரியகுமார் யாதவை கேப்டனாக ட்ரை பண்ணுறேன்.
உங்களுக்கு இன்னும் சேஃபராக போனால் நீங்கள் மாற்றி கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓப்பனர் அப்படிங்கிற பொழுது கூடுதலாக பால்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஓகே, இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது லாஸ்ட் மினிட்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு ட்வைன் பிரிட்டோரியஸ், மார்க்கோ யான்சன், ரீசா ஹென்ட்ரிக்ஸ் எல்லாம் ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக டீமில் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு யோசனை இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் ஆடினாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டீமை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.